கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக உங்கள் யாவரையும் காலை நேர வேத தியான வேளைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இப்போதும் நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேதத்தின் பகுதி சங்கீதம் 53:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். தேவன் கண்ணோக்கினார், தேவன் பார்த்தார். ஆதியாகமத்திலே தாம் படைத்த படைப்புகள் அனைத்தும் எப்படி இருக்கின்றன என்று அவர் பார்த்தார். பார்த்தவர் அது நல்லது என்று கண்டார். பின்பு ஒரு ஓய்வு நாளை உருவாக்கி தாம் அதிலே ஓய்ந்திருந்தார் என்பதாக பார்க்கிறோம். தம்முடைய படைப்புகள் யாவற்றையும் பார்த்த தேவன் இந்த இடத்திலே பரலோகத்திலிருந்து கண்ணோக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறதின் முக்கியத்துவம் என்ன என்று நாம் அலசி பார்ப்போமானால், தேவன் தம்முடைய சிங்காசனமாகிய பரலோகத்திலிருந்து ஒரு மனிதனை கண்ணோக்கினார் என்பதாக பார்க்க முடியும். அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்றால், உணர்வுள்ளவன், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன், தேவனை தேடுகிற உணர்வு. ஒவ்வொரு மனிதனுக்கும் உணர்வுகள் கொடுக்கப்படுகின்றன. தொடு உணர்ச்சி, நாம் அநேக காரியங்களை நாம் கேட்கும் போது நமக்குள்ளே ஒரு உணர்வு ஏற்படுகிறது. தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லும் போது, தேவனுடைய ஆலயத்திலே பேசப்படுகின்ற வார்த்தைகளை கேட்கும் போது நமக்குள்ளே உணர்வு ஏற்படுகிறது. ஆனால் அந்த உணர்வுகள் தேவனை தேடுகிறதற்கு ஏற்றவைகளாக நம்மை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அப்படிப்பட்ட வழியிலே நம்மை ஊக்குவிக்கின்றதா என்பதை நாம் அலசி பார்க்க வேண்டும். பேதுரு பிரசங்கித்த போது வசனத்தை கேட்டவர்கள் இருதயத்திலே குத்துண்டவர்களாய் பாவ உணர்வை அடைந்து தேவனிடத்திலே மனம் திரும்பினார்கள் என்பதாக பார்க்கிறோம். இப்படிப்பட்ட உணர்வுகள் தான் தேவனிடத்தில் நம்மை திருப்பும். யோனா பிரசங்கித்த போது நினிவேயின் ஜனங்கள் ராஜா முதற்கொண்டு அனைவரும் இரட்டுடுத்தினவர்களாய் பாவ உணர்வடைந்து தங்களுடைய பாவத்திலிருந்து தேவன் ஒருவேளை தங்களை மன்னிப்பாரா என்று பார்க்கும்படிக்கு இரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து மிகவும் அங்கலாய்த்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். இப்படிப்பட்ட உணர்வு அந்த தேசத்தின் அழிவிலிருந்து அவர்களை பாதுகாத்தது. பரிசுத்த பேதுரு பிரசங்கித்த போது ஏற்பட்ட ஜனங்களுக்குள் இருந்த அந்த உணர்வு ஒரு பெரிய எழுப்புதலுக்கு அடிப்படையாக அமைந்தது. விளைவு திருச்சபைகள் தோன்றின. உலகம் முழுவதும் நற்செய்தி பரவ ஆரம்பித்தது. யோனா பிரசங்கித்த போது ஜனங்களுக்குள் தேவனை தேட வேண்டும் என்கிற உணர்வு வந்த போது முழு தேசமும் நியமிக்கப்பட்ட அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டது. 40 நாட்களுக்குள் அழிவு என்பதாக நியமிக்கப்பட்டிருந்தாலும் அந்த அழிவிலிருந்து காக்கும்படி தேவன் சித்தமானார் என்பதாக பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலும் நமக்குள் தேவனை தேடுகிறோம் என்கிற எண்ணம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்மை குறித்த உணர்வு நமக்குள் இருக்கிறதா? நாம் எப்படிப்பட்டவர்கள்? நம்முடைய நினைவு எப்படி இருக்கிறது? நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கின்றது என்பதை ஆராய்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவைகளை அறிக்கையிட்டு தேவனை தேடுவோம் என்றால் நாமே பரலோகத்திலிருந்து தேவன் கண்ணோக்குகின்ற மனிதன். நாமே அப்படிப்பட்ட சந்ததி. பரலோகத்திலிருந்து தேவன் கண்ணோக்கி நம்மை ஒருவேளை அப்படிப்பட்டவர்களாக காண்பார் என்றால் நிச்சயமாய் தேவன் நியமித்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிரம்பும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த காலை வேளையிலே தேவனை உம்மை தேடுகின்ற உணர்வை எனக்கு தாரும். அந்த உணர்வு என்னை அலசி பார்த்து உம்முடைய சிலுவை எண்டையில் கொண்டு வருவதற்கு உதவி செய்யும். ஏசாய தீர்க்கதரிசி உம்முடைய பிரசன்னத்தை தேவனுடைய ஆலயத்தில் பார்த்தபோது, ஆ, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் என்று தன்னை தாழ்த்தினானே, இப்படிப்பட்ட தாழ்மை எங்களுக்குள் வரட்டும் என்று கேட்போம். நம்முடைய நினைவுகளிலிருந்து, நம்முடைய யோசனைகளிலிருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்துவோம். ஆண்டவர் தாமே இந்த காலை வேளையிலே நமக்கு உதவி செய்வாராக. இப்பொழுதும் நாம் ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய சமூகத்திலே வந்து
நாங்கள் எங்களை தாழ்த்தி தருகிறோம். தேவனுடைய பிரசன்னம் எங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உன்னுடைய பிரசன்னத்தினால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. இல்லாதவைகளை இருக்கின்றவைகளாக அழைக்கின்ற நீர்தாமே இந்த நாள் காலை வேளையிலும் உம்முடைய பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையிலே உணர்வுள்ளவர்களாய் உம்மை தேட கிருபை தாரும். தேவனை தேடுகின்ற நீர் தேடுகின்ற உணர்வுள்ள ஒரு ஜனமாய் உம்மை நாங்கள் தேடவும் ஆராதிக்கவும் கிருபை தாரும். உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை வாழ்க்கையில் கண்டு உணர கிருபை தாரும். தாங்கி நடத்தும், பலப்படுத்தும், வழி நடத்தும். எல்லாவற்றையும் எங்கள் கைப்பாடுபட்டு மறித்த இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.